வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். பாம்பு அப்படின்னு சொன்னாலே படையே நடுங்கும் அப்படிங்கிற பழமொழி இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பாம்பு நம்ம வாழும் அந்த வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்பணும். அந்த வகையில் பாம்பு எந்த வீட்டுக்குள் நுழையும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். பாம்பு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் தொற்றிக்கொள்ளும். அந்த பாம்பு எல்லா வீட்டிலும் நுழையாது, சில வீட்டில் மட்டும்தான் நுழையும். பாம்பு வீட்டை சுற்றி வருமே தவிர வீட்டுக்குள் நுழைவது சில வீட்டுக்குள் மட்டும்தான் அது நுழைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்படி எந்த வீட்டுக்குள் பாம்பு நுழையும் அப்படின்னு பார்த்தோன்னா குல தெய்வ வழிபாடு, அதாவது பரம்பரை பரம்பரையாக முன்னோர்கள் அந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நாமளும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இடையில் சில பல காரணங்களுக்காக அந்த வழிபாட்டை, அதாவது பரம்பரை பரம்பரையாக செய்த நம்ம முன்னோர்கள் செய்த அந்த வழிபாட்டை இடையில் சில தேவையில்லாத காரணங்களுக்காக நம்ம நிறுத்தி வச்சிருந்தோன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பாம்பு புகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா சில பேர் வீட்டில் எல்லாமே எப்பொழுதும் நிகழும் போல் அவங்க வீட்டில் எல்லாமே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனாலும் கூட ஒரு விதமான மனக்குழப்பம் எப்பவுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத ஒரு பேச்சை அவங்க வாய் வழியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத சிந்தனையை செஞ்சுக்கிட்டு அவங்களே தவறுதலாக எல்லாத்தையுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மனக்குழப்பத்தோடு தேவையில்லாத சிந்தனைகளை நினைத்து தேவையில்லாத ஒரு முயற்சிகளை அவங்களே ஈடுபட்டு இப்படி இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயும் பாம்பு வரும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா கிராமங்களில் இந்த மாதிரி பாம்பு நுழையும் வீட்டில் வேற வழியே இல்லாமல் அந்த பாம்பை அடிக்கும் சூழ்நிலைக்கு அந்த வீட்டு மனுஷங்க ஆட்கொள்வாங்க. அப்படி அந்த பாம்பை அடிப்பவர்கள் அவங்க சன்னதியர்கள் வேறு எங்காவது வீடு கட்டினாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளும் அந்த பாம்பு வரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பாம்பு வீட்டுக்குள் நுழைந்ததுன்னா உடனே அதை அடித்து துன்புறுத்தி அதை அடிக்கணும் அப்படிங்கிறத மனதில் வைக்காமல் அந்த பாம்பு அதுவாகவே வெளியே போகிறதுக்கூடிய வாய்ப்பை நம்ம அதுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பாம்பை நம்ம வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் இருந்ததுன்னா அதை செயல்படுத்தணுமே தவிர மறந்தும் கூட வீட்டிற்குள் நுழைந்த பாம்பை அடிப்பதை தவிர்த்து விடலாம். இறைவனை பரிபூர்வமாக நம்பலாம். இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். நம் வீட்டில் இந்த மாதிரி செயல்கள் வராமல் இருப்பதற்கு எப்பொழுதுமே வீடை தூய்மையாகவும் நல்ல எண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நேர்மறை சிந்தனையோடும் நாம் இருந்தோம்னா எப்பொழுதுமே இறைவன் நம்மை காத்தருள்வார். இறைவனின் ஆசிர்வாதம் பரிபூர்வமாக நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.